கலாணம் புனிராஜ்குமார். ஸோ இது நான் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். ஏன்னா ஜூம் மீட்டிங் சொல்லும் போது பாதி பேருக்கு வர முடியுது, பாதி பேர் வர முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு தரும்போது நீங்க எனி டைம் நீங்க பாத்துக்கலாம். ஆக்சஸ்ல டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து ஒரு ஸ்டெப் ஸ்டார்ட் பண்றேன் வித் யுவர் ஆல் ஆஃப் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ லீடர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஆக்சஸ் மார்க்கெட்டிங். ஆக்சஸ் மார்க்கெட்டிங் அதாவது ஆக்சஸ் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருக்கோம். நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா சொந்த பொருள் இல்லாட்டி காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் கொடுப்பை நம்ம விற்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓலா அமேசான் ஃபிளிப்கார்ட் இது மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதுக்கும் ஆக்சஸ் மார்க்கெட்டிங்கும் என்ன வித்தியாசம்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல போய் நீங்க வித்தா தான் காசு, ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஜஸ்ட் ரெஃபர் பண்ணாலே காசு. அது மட்டும் இல்லாம அமேசான் பிளிப்கார்ட்ல உங்களுக்கு இன்கம் தருதுல. ஆக்சஸ் மார்க்கெட்டிங்ல நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மாதிரியான ஒரு காம்போ கிட்டும் இருக்குது. நீங்க வந்து ரெஃபர் பண்றதுனால அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி ரெஃபர் பண்றதுனால 2-in-1 ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. ஸோ இந்த ஆக்சஸ் மார்க்கெட்டிங்கை நான் ஏன் பண்ணணும், இது எனக்கு தேவையா, இதுல என்ன கிடைக்குங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு ஒரு ஐ ஓப்பனரா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, பட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்டெப்பை நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு ஆக்சஸ் கொடுத்த எல்லா சூப்பரான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு நான் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ற லீடர்ஸ். அண்ட் இந்த வீடியோ யாரெல்லாம் நீங்க பாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மீன் பிடிச்சு குடிப்பீங்களான்னு கேட்கறவங்க தயவு செஞ்சு வேண்டாம், மீன் பிடிக்க கத்து கொடுங்கன்னு சொல்றவங்க மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ. ஸோ ஒய் ஆக்சஸ் இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. இந்த ஆக்சஸ் ஏன் கேள்வி கேட்காமயே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க. ஸோ ஏதோ ஒரு தேவைக்காகவும் தேர்தலுக்காகவும் நீங்க வந்து இந்த ஆக்சஸை எடுத்திருக்கீங்க. வேற எந்த தொழிலையும் கிடைக்காத ஒரு நல்ல விஷயம் ஆக்சஸ்க்குள்ள கிடைக்கும் நம்பி நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, அந்த நம்பிக்கை காலம் பூரா தொடரும் அப்படின்னு நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து இதை ஸ்டார்ட் அப் பண்றேன். ஸோ இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ண நீங்க என்ன ஆனாலும் என்ன வந்தாலும் உங்க அப்ளைன் இருந்தாலும் இல்லைனாலும் உங்க டவுன்லைன் வந்தாலும் வரலைனாலும் அதை பத்தி கவலைப்படாம எங்க கூட தொடர்ந்து ஒரு 2 வருஷம் இருந்தாலே போதும். இன்னைக்கு ஐடி வரலன்னு கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு ஐடி வரல கவலைப்பட வேண்டாம். ஆனா நீங்க ஆக்சஸ் குள்ள மட்டும் எங்க கூட 2 வருஷம் இருங்க, உங்களுக்கு இந்த தேவைகள் கிடைச்சிடும். ஸோ ஒய் ஆக்சஸ், எனக்கு ஏன் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா என்னோட வியாபாரத்துல வந்து என்னால அவ்வளவா சம்பாதிக்க முடியல. இன்னொன்னு இந்த ஆக்சஸை கொடுக்கும் போது பல பெண்கள் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் யாருக்கும் தானம் கொடுக்க விரும்பல, மீன் பிடிச்சி கொடுக்கறதா கத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால நான் ஒய் ஆக்சஸ் எடுத்தேன். நீங்க ஏன் ஆக்சஸை எடுத்தீங்க, நீங்க ஏன் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணீங்க, நீங்களா உங்க கேள்வி கேட்டு எழுதி வைங்க. அண்ட் இந்த ஆக்சஸ் என் வாழ்க்கையில தேவையா அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஆக்சஸ் தேவையான்னு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அடுத்த ஸ்டெப் எடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை ஜாயின் பண்ண ஆக்சஸ் டேட் ஆஃப்டர் ஆக்சஸ் உங்களோட அனுபவங்களை எழுத ஆரம்பிங்க. ஆக்சஸ் குள்ள இன்னைக்கு இருக்கவங்க பிஃபோர் ஆக்சஸ் ஆஃப்டர் ஆக்சஸ் என்னோட நிலைமை பிஃபோர் ஆக்சஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கடைக்காரங்க வந்து கேட்டுட்டே இருப்பாங்க, என்னால எப்படி பதில் சொல்ல தெரியும், பயந்து ஓடிட்டு ஒரு மாதிரி ரொம்ப மோசமான நிலைமை தான் சொல்லலாம், சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா தில்லோட யாரு வந்தாலும் கொஞ்சம் போரு இன்னொரு 2 மாசம் நான் உனக்கு வந்து செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு சில பேருக்கு செட்டிலும் பண்ணிட்டும் இருக்கேன். ஸோ அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இந்த ஆக்சஸ் கொடுத்தது. இதனால எனக்கு என் வாழ்க்கையில் ஆக்சஸ் கட்டாய தேவை. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ தேவைகள் இருக்கும், வீடு வாங்கணும் இல்லாட்டி வண்டி வாங்கணும் ஃபோன் வாங்கணும், சின்ன சின்ன விஷயங்களை நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. மாசமான இஎம்ஐ லோன் கட்டணுமா, இல்லை என் குழந்தை சூப்பரான ஸ்கூல் படிக்க வைக்கணுமா, நகை வாங்கணுமா, எனி திங் எல்ஸ், இந்த ஆக்சஸ் உங்க வாழ்க்கையில இருந்தா அது கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. வாட் வில் ஐ கெட் இன் ஆக்சஸ், ஆக்சஸ்ல என்ன கிடைக்கும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா உங்க வாழ்க்கையில இதெல்லாம் வாங்கணும் பண்ணணும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பூராமே ஆக்சஸ்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஆக்சஸ்ல உங்களுக்கு பணம் எவ்வளவு வேணும் கேளுங்க, சம்பாதிக்க முடியும், புகழ் எந்த உச்சத்தை நீங்க அடையணும் கேளுங்க கிடைக்கும், டூர் போகணுமா கிடைக்கும், பரிசு கிடைக்கும். சோ இந்த 3வது வாட் வில் ஐ கெட் இன் ஆக்சஸ்ங்கிற கேள்விக்கு பணம் புகழ் டூர் பரிசு நீங்க செய்யற தொழில்ல ஒருவேளை பணம் கிடைச்சா புகழ் கிடைக்காது, இது ரெண்டும் இருந்ததுன்னா டூர் கிடைக்காது இல்ல பரிசு கிடைக்காது. இன்னைக்கு யாரும் நம்மள வந்து ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம செய்யற தொழில ஏதாச்சும் ஒண்ணுதான் கிடைக்கும், ஆனா இங்க ஆக்சஸ்ல இந்த 4 விஷயமும் நமக்கு கிடைக்குது. சோ இந்த அற்புதமான ஆக்சஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்டிங். இன்னைக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருமே மேபி யாராவது கூப்பிட்டாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கும் பட்சத்துல ஃபியர் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபியர் பயம் இருக்கு இல்லையா, FEAR, இதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஆக்சஸ் குள்ள இருக்க நீங்க ஃபர்காட் எவ்ரி திங் அண்ட் ரன், நான் ஏன் ஆக்சஸ் குள்ள வந்தேன்,
எதுக்காக ஆக்சஸ்ங்கற மறந்துட்டு பயந்து போய் ஓட போறீங்களா? இல்லனா ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ். எவன் என்ன சொன்னா என்ன, ஆக்சஸ் இஸ் பெஸ்ட், ஆக்சஸ் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், என் பரம்பரையில நான் முதல் பணக்காரனா கோடீஸ்வரனா மாற போறேன், என் பரம்பரையில சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிக்க போறீங்களா அப்படின்னு உங்ககிட்டே சொல்லிடுறேன். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.